பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கற்றுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் இந்த தேவனுடைய வார்த்தையில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே மனிதன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர வேறு எந்த வழியாலும் மனுஷன் பிழைக்க மாட்டான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை எதை பற்றியது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியது என்பதை நாம் தெளிவாக அறிந்து யோவான் 1:1 யோவான் 1:14 யோவான் 1:29 தேவ வார்த்தைதான் இயேசு கிறிஸ்து என்றும், இயேசுதான் தேவ வார்த்தை என்றும், அந்த வார்த்தைதான் மாம்சமாக வந்தாரென்றும், அந்த மாம்சம்தான் நமக்காக சிலுவைக்கு போனதென்றதையும் நாம் தெளிவாக அறிந்து நம்முடைய இருதயத்திலே அதனை நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது நேரடியாக ரோமர் 6:18 போவோம். ரோமர் 6:18 பாவத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு நீங்கள் அடிமையானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்கு நான் தெரிந்து கொண்ட பிரதான தலையங்கம் தேவநீதி. தேவ நீதி என்பதே அந்த தலையங்கம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஜெபத்துக்கு நேரடியாக செல்வோம். அரிமானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீரங்களை மீட்டு கொண்டீர். அந்த குற்றமற்ற இரத்தத்திற்காய் அன்றைக்கும் சோஸ்திரம். விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்திற்காய் அன்றைக்கும் சோஸ்திரம். மாசற்ற அந்த இரத்தத்திற்காய் அன்றைக்கும் சோஸ்திரம். நன்மையானவைகளை பேசும் அந்த இரத்தத்திற்காய் அன்றைக்கும் சோஸ்திரம். அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி, பாவத்தின் கடன்களை கொடுத்து தீர்த்து, பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விடுதலையாக்கி, எங்களை அந்த இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கி, பரமபிதாவே உம்முடைய மகத்துவமான கிருபாசனத்துக்கு துணிவாக வரக்கூடிய பாக்கியத்தையும் அந்த இரத்தத்தினாலே தேவரே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த ஆவிய அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய இருதயத்தில் வந்து வாசம் செய்ய தேவரே நீர் அனுமதித்திருக்கிறீர். அதற்காக என்னென்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீரா ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்தாவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே.
യേശു ക്രിസ്തുവ നാമത്തിനാൽ കേട്ടുകൊള്ളുകയും പിതാവേ. ആമേൻ ആൻഡ് ആമേൻ ആൻഡ് ആമേൻ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ് പ്രൈസ് ദി ലോർഡ് പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. താങ്ക് യു ജീസസ്, താങ്ക് യു ജീസസ്, ഹല്ലേലൂയ. അപ്പോൾ കടസി സേവിയിൽ ഞാൻ കുറിപ്പാക ഉങ്ങൾക്ക് ചൊല്ലിയിരുന്നേൻ, ആവാമനുടേ കാലത്തിലെ ഇരുന്ന് യേശു ക്രിസ്തു വരും വരെയും കൂടാന കൂടി ആടുകൾ പലികളാക കൊടുക്കപ്പെട്ടതെന്നത് നാം അറിഞ്ഞിരിക്കുന്നു. കുറിപ്പാക 4000 വർഷകാലമാക കോടിക്കണക്കാണ് ആടുകൾ പലിയാക കൊടുക്കപ്പെട്ടത്. ദേവനുടേ കട്ടളയൻപടി അവൾ പലികളാക കൊടുക്കപ്പെട്ടത്. അപ്പം അന്ത പലികൾ എതനെ പ്രതിഫലിക്കുന്നത് എന്നതത്താൻ നാം അറിഞ്ഞു കൊള്ള വേണ്ടും. മേട്പരയും പലിയയും. അപ്പം അന്ത പലികൾ എതനെ പ്രതിഫലിക്കുന്നത്? വരപ്പോകുന്ന മേട്പരെ പറ്റി അന്ത പലി പ്രതിഫലിക്കുന്നത്. അവർ തന്നെ പലിയാക സിലുവയിൽ ഒപ്പ് കൊടുക്ക പോകാൻ എന്നത് അന്ത പലി പ്രതിഫലിത്തത്. അപ്പോൾ അന്ത പലി ചുരുക്കമാക സിലുവയിൽ അറിയപ്പെട്ട യേശു ക്രിസ്തുവയെ പ്രതിഫലിത്തത് എന്നത് നാം തെളിവാക അറിഞ്ഞു കൊള്ള വേണ്ടും. അപ്പോൾ അന്ത കൊടുക്കപ്പെട്ട പലികളാക കൊടുക്കപ്പെട്ട സകല ആടുകളും ക്രിസ്തുവിൻ സിലുവയെയേ അടയാളമാക പ്രതിഫലിത്തന എന്നതെ നാം അറിഞ്ഞു കൊള്ള വേണ്ടും. ക്രിസ്തുവിൻ സിലുവയ്ക്ക് അനുദിനമും മുഖ്യത്വം കൊടുക്കപ്പെട്ടിരുന്നത്. ആനാൽ മോശയുടെ ന്യായ പ്രമാണത്തിൽ വർഷത്തിലെ ഒരു നാൾ മട്ടും ഉപവാസത്തക്ക് അനുമതിക്കപ്പെട്ടത്. കവനമാക കേട്ടും കൊള്ളുങ്ങൾ. ഏതൊക്കെ മുഖ്യത്വം കൊടുക്കപ്പെട്ടത്? അനുദിനമും ബലി കൊടുക്ക വേണ്ടും. അപ്പോൾ കൊടുക്കുന്ന ഒരു ബലിയും വരപ്പോകുന്ന മേട്പരെയും അവർ സിലുവയിൽ ചെയ്ത് മുടിക്കപ്പോകുന്നതെയും അത് പ്രതിഫലിത്തത്. ഒവ്വൊരു നാളും അത് വിശ്വാസിക്ക വേണ്ടിയതായിരുന്നത്. ആനാൽ ഉപവാസമോ ഒരു നാളേക്ക്, ഒരു വർഷത്തിലെ ഒരു നാളേക്ക് മട്ടുമേ അനുസരിക്ക വേണ്ടുമെന്ന് തെളിവാക മോശയുടെ ന്യായ പ്രമാണത്തിൽ ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്. അപ്പോൾ ഉപവാസം മുഖ്യമാക ഇരുന്നാൽ അനേക ഉപവാസ നാട്കള് കർത്തർ കൊടുത്തിരിക്ക മാട്ടാരോ? അപ്പടി അവർ കൊടുക്കവില്ല. അപ്പടി അവർ കൊടുക്കാമൽ ഒരു വർഷത്തിലെ ഒരു നാളെയെ അനുമതിത്തിരുന്നാൽ എന്നത് നാം അറിഞ്ഞു കൊള്ള വേണ്ടും. പുതിയ ഉടൻപടിക്കയിലെ ഏത്തന മുറ പാവത്തെ മേൽക്കൊള്ളുവതർക്ക് ഉപവാസത്തെ ഉപയോഗിക്ക വേണ്ടുമെന്ന് ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്. അപ്പടിയാക ഒരു പൊഴുതും ചൊല്ലപ്പെടവില്ല എന്നത് നാം തെളിവാക അറിഞ്ഞിരിക്ക വേണ്ടും, തെളിവാക അറിഞ്ഞിരിക്ക വേണ്ടും. അപ്പോൾ ഞാൻ ചൊല്ലുന്നത് എന്നുണ്ട് ചെന്നാൽ, പുതിയ ഏർപ്പാട്ടിൽ പാവത്തെ മേൽക്കൊള്ളുകത്തക്ക് ഉപവാസത്തെ നിങ്ങൾ അനുസരിക്ക വേണ്ടുമെന്ന് വേദത്തിൽ ഒരിടത്തിലും ചൊല്ലപ്പെടവില്ല. അപ്പോൾ പൗലപ്പോസ്തലരുടെ 14 നിരൂപങ്ങളിലും ഉപവാസത്തെ പറ്റി ചൊല്ലപ്പെടവില്ല. തണ്ണീരിൽ ജ്ഞാനസ്നാനത്തെ പറ്റി ചൊല്ലപ്പെടവില്ല. ക്രിസ്തു ചെയ്ത മഹാ അത്ഭുതങ്ങളെയും അതിശയങ്ങളെയും പറ്റി ചൊല്ലപ്പെടവില്ല. കുറിപ്പാക സിലുവയിൽ അറിയപ്പെട്ട യേശു ക്രിസ്തുവെ പറ്റിയേ പൽവേറു വഴികളാക ചൊല്ലപ്പെട്ടത് എന്നത് നാം അറിഞ്ഞിരിക്ക വേണ്ടും. പൗലപ്പോസ്തലർ വേറൊന്നും മുഖ്യത്വം കൊടുക്കവില്ല. ഒണ്ട് കൊരിന്ത്യർ 1:17 ഒണ്ട് കൊരിന്ത്യർ 2:2 നാം വാസിക്കും പൊഴുതു ഒരു പൊഴുതും വേറൊന്നും മുഖ്യത്വം കൊടുക്കപ്പെടവില്ല. ഒണ്ട് കൊരിന്ത്യർ 1:17 നാൻ ജ്ഞാനസ്ഥാനത്തെ കൊടുക്കുന്നതർക്ക് വരവില്ല. ക്രിസ്തുവൻ സിലുവ വീണായി പോകാതെ പഠിക്ക് സുവിശേഷത്തെ പ്രസംഗിക്കവേ വന്നേൻ എന്ന് ചൊല്ലി അവർ ചൊല്ലിയിരിക്കുന്നു.
அப்போ அவர் என்ன மாதிரி என்று சொன்னால், ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்தை பின்பற்றி அதனை விசுவாசிக்குமாறே நம்ம கோரியிருந்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவையும் அவர் கல்வாரி சிலுவையில் செய்ததையும் கிறிஸ்துவையும் அவர் கல்வாரி சிலுவையில் செய்ததையும் விசுவாசிக்க சொல்லியே அவர் நமக்கு சொல்லியிருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 14 நிருபத்திலும் அதனை தவிர வேறு எதனையும் விசுவாசிக்க வேண்டும் என்று எந்த விதத்திலும் அவர் நமக்கு அறிவிக்கவில்லை. அப்போ பவுல் அப்போஸ்தலர் இதனையே நமக்கு உபதேசித்தார். இதனால்தான் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையும் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ தவறான விசுவாசத்தின் குறிக்கோளை நாம் பின்பற்றும் பொழுது ஆபத்து இருக்கிறது. அது என்ன ஆபத்து? பாவ சுபாவம், செயற்படாமல் இருந்த பாவ சுபாவம் மறுபடியும் உயிர் பெற்று எழும் என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவ சுபாவம் ஆதிக்கத்தை மட்டுமல்ல களங்கப்படுத்துகிற வல்லமையையும், கரப்டிங் ஃபோர்ஸ், களங்கப்படுத்துகிற வல்லமையும் கொண்டு வருகிறதென்ற உண்மையை கிறிஸ்தவர்களாகிய நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பாவ சுபாவம் உயிர்த்தெழுந்தவுடனே சும்மா இருக்க போகிறதல்ல, அதாவது ஆதிக்கம் செலுத்துகிற வல்லமை, அடுத்தது களங்கப்படுத்துகிற வல்லமையையும் பாவ சுபாவம் தன்னோட கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி ரோமர் 7:8 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது எப்படி என்றால், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகல விதமான இச்சைகளையும், சகல விதமான இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே என சொல்லியிருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ ரோமர் 7:8 இது அவர் வந்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி அவருக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பு, அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படுவதற்கு முன்பு இந்த மாதிரியான வேதனையிலே அவர் இருந்தார். அதே மாதிரி இதே வேதனையிலே கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்லப்படுதென்றால், ரோமர் 7:8 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே என சொல்லியிருக்கார். அப்போ ஒரு கிறிஸ்தவன் தவறான விசுவாசத்தின் குறிக்கோளை தழுவிக்கொள்வானாயின் பாவ சுபாவம் அவனிலே ஆதிக்கம் செலுத்தும் வல்லமையாகவும் களங்கப்படுத்தும் வல்லமையாகவும் செயற்படும். மறுபடியும் சொல்கிறேன், தவறான விசுவாசத்தின் குறிக்கோளை ஒரு கிறிஸ்தவன் தழுவிக்கொள்வானாயின் அவனில் பாவ சுபாவம் ஆதிக்கம் செலுத்தும் வல்லமையாகவும் களங்கப்படுத்தும் வல்லமையாகவும் செயல்படும். இதன் பிரதிபலனாக அந்த மனுஷனுடைய ஆவியும் ஆத்மாவும் களங்கப்பட்டிருக்கும். அந்த விசுவாசியினிடத்திலே எல்லா விதமான இச்சைகளும், தேவனுக்கு எதிரான நடவடிக்கைகளும், சுயநலமும் அவனுடைய இருதயத்தில் விருத்தி செய்யப்படும். பாவம் உயிர் பெற்று எழுந்த உடனே இவ்வளவு அலுவலும் அவனுடைய இருதயத்தில், விசுவாசியினுடைய இருதயத்தில் செய்யப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியினால் பாவ சுபாவத்தினால் நாம் ஆதிக்கம் செலுத்தப்படாமல் இருப்போமாக. அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றாக வேண்டும். உபவாசம் அதனை செய்ய முடியாது. விசுவாசம் ஒன்றே
பாப சுபாவத்திலிருந்து சுயாதீனத்தை விடுதலையை நமக்கு தரும். அப்போ சில ரெண்டு மூன்று வேத வசனங்களை ஞாபகப்படுத்தி அந்த வேத வசனங்களை மீண்டும் மீண்டும் வாயினாலே அறிக்கை செய்து அந்த வழியினால் தமக்கு வெற்றி கிடைக்கும் என்று சில கிறிஸ்தவர்கள் அந்த வழியை பின்பற்றுகிறார்கள். அந்த வழி ஒருபொழுதும் வெற்றியக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது வேத வசனத்துக்கு இசைவானதல்ல. வேதத்திலே பாவத்திலே இருந்து விடுதலை அடைகிறதற்கு ரெண்டு மூன்று வேத வாக்கியத்தை எடுத்து நீங்கள் வாயினாலே அறிக்க பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆனபடியால் அத்தகைய முயற்சி ஒரு காலமும் விடுதலையே தரப்போகிறதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தட்சிக்கப்படாதவர்களுக்கு முக்கியமானதும் அவசியமானதும் என்னவென்று என்றால் அவர்கள் தம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் ஒரு விசுவாசிய பொறுத்த அளவில் அவன் தேவனுக்கேற்ற முறையில் வாழ்வது மட்டுமல்ல, அவனில் பாவ சுபாவத்தின் வல்லமையையும் உடைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமானது ஒன்றும் இல்லை. இதனையே பவுல் அப்போஸ்தலர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய 14 நிருபங்கள் ரோமரிலே இருந்து எபிரேயர் வரையும் 14 நிருபங்களிலும் வெவ்வேறு வழியாக எழுதியிருக்கிறார். உபவாசத்தினாலோ அல்லது சில வேத வாக்கியங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்தி அதனை அறிக்கையிடுவதனாலேயோ அல்லது ஆத்துமாக்களுக்கு சாட்சி பகர்வதனாலோ அல்லது தேவனுடைய ஊழியத்துக்கு தசமபாகம் செலுத்துவதனாலோ இவைகளால் இவைகள் எதனாலும் அந்த பாவத்திலிருந்து வெற்றியை ஒரு விசுவாசி பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ சபைகள் இதனை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்களே, இந்த விஷயங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவியை அவித்து போடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது என்ன என்று சொல்லி அவர்கள் கவனமாக அவர் சொல்வதை கேட்பார்களாக. அநேகமான கிறிஸ்தவ சபைகள் சகலவிதமான கேலிக்குரிய நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த காணக்கூடியதாக இருக்கிறது. கேலிக்குரிய நடவடிக்கைகள் அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் போதகர் தவறு செய்தால் பல்வேறு விதமாக அந்த போதகருக்கு ஆக்கின தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக 2 வருஷ காலத்துக்கு அந்த போதகர் அந்த சபையில் பிரசங்கிக்க முடியாது. வீதியின் ஓரத்தில் வேண்டுமென்றால் அவர் பிரசங்கம் செய்யலாம், அதை பற்றி பரவாயில்லை. வேறொரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் வேறொரு கிறிஸ்தவ சபையில் அவர் வேண்டுமென்றால் பிரசங்கம் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. சுதந்திரமான ஒரு சபையிலே அவர் பிரசங்கம் செய்யலாம், அது பரவாயில்லை. குழந்தைகளுக்கு அவர் பிரசங்கம் செய்யலாம், அது பரவாயில்லை. இப்படியான மோட்டுத்தனத்துக்கு மேல் மோட்டுத்தனம் பெருகுகிறது. சபையின் பிரசங்க மேடையில் அப்படி என்ன புனிதம் இருக்கிறது என்பதை அந்த சபையின் போதகர்கள் அந்த சபையின் அந்த கண்காணிப்பாளர்கள் தெளிவாக இந்த கேள்வியை கேட்க வேண்டும். என்ன கேள்வி? சபையில் இருக்கிற பிரசங்க மேடையில் அப்படி என்ன புனிதம் அதில் இருக்கிறது என்பதை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய அழைப்பு ஒரு பொழுதும் மாறாதவைகள், கிருப வரங்கள் ஒரு பொழுதும் மாறாதவைகள் என்று சொல்லி ரோமர் 11:29 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவையை பிரசங்கிக்காத சபைகள்
தீர்வுக்கு வரும் பொழுது அதிகம் அதிகமாய் அவர்களுடைய நடவடிக்கைகள் கேலிக்கிடமானதாக இருக்கின்றது. இன்னும் சில கிறிஸ்தவ மார்க்கத்தில் போதகர்கள் ஏதாவது தவறுவிட்டால் அவர்களுக்கு வேறொரு விதமான தண்டனை கொடுக்கப்படுகிறது. அது எப்படி என்றால், மனோதத்துவ ஆலோசனைக்கு அவர்கள் போக வேண்டும். கிழமையில் ரெண்டு தரம் வேதாகம வகுப்புகளுக்கு அவர்கள் போக வேண்டும். ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு சென்று சொற்ப நேரத்துக்கு புல்லு வெட்ட வேண்டும். பட்டணத்தை விட்டு 30 மைல்களுக்கு அப்பால் அந்த போதகர்கள் பிரயாணம் செய்ய முடியாது. இப்படியாக இன்னும் ஏராளமான மனுஷ கட்டளைகளும் மனுஷ பிரமாணங்களும் மனுஷ நியாயங்களும் மனுஷ பாரம்பரியங்களும் உண்டு. இவைகளெல்லாம் பிரமாணங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நடைமுறை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பைத்தியகாரத்தனமாகவும் கேலிக்கூத்தாகவும் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரமாணங்களுக்கு, இந்த நியாயங்களுக்கு, இந்த பாரம்பரியங்களுக்கு, இந்த கட்டளைகளுக்கு ஒருவன் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிவானாய் இருந்தால் அவன் நியாய பிரமாணத்தை சேவிக்கிறான், நியாய பிரமாணத்தை அவன் விசுவாசிக்கிறான், நியாய பிரமாணத்தை அவன் விசுவாசிக்கிறான், பிரமாணத்தை அவன் விசுவாசிக்கிறான். இதன் நிமித்தம் அவனில் செயல்படாமல் இருந்த பாவ சுபாவம் மறுபடியும் அவனுக்குள் எழும்பி வல்லமையாக அவனில் செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன், அவன் கிருபையை விட்டு விலகி பிரமாணத்தை அவன் விசுவாசிக்கிறதன் நிமித்தம் அந்த நிர்பந்தம் அவனுக்கு ஏற்படுகிறது. அவனுடைய விசுவாசம் திசை திருப்பப்பட்டது. வேதாகமத்தில் எந்த ஒரு இடத்திலும் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்படி சொல்லப்படவில்லை. அப்போ நாம் வார்த்தையை விட்டு விலகினால் இப்படியான கேலி கூத்துகளை நாட வேண்டியதே. இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் சிந்திக்கிறதுக்கு மிகவும் புத்திசாலித்தனமான விஷயம். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், யோவான் 8:7 உங்களில் இந்த பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார் என்ற அந்த வார்த்தையை நினைவு கூறுவது எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது இந்த நேரத்தில் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியே எல்லா இடமும் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பலியும் மனுஷ குலத்தை வருங்காலத்தில் மீட்டுக் கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வருவார் என்பதனையும் மனுஷனை அவர் எப்படி மீட்டுக் கொள்ளுவார் என்பதனையும் அடையாளமாக ஒவ்வொரு பலியும் மனுஷர்களால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பலியும் பிரதிபலித்தன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கோடிக்கணக்கான ஆடுகள் 4000 வருஷகாலமாக பலியாக கொடுக்கப்பட்டது. இவைகள் யாவும் கிறிஸ்துவின் சிலுவையே பிரதிபலித்தன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் இதனை தாறுமாறாக்கி உயிர்த்தெழுதலே முக்கியத்துவம் என்கிறார்கள். அப்போ 4000 வருஷ காலமாக கிறிஸ்துவின் சிலுவையே முக்கியமானது என்று சொல்லி ஒவ்வொரு பலியும் அதனை பிரதிபலித்தது. ஆனால் சில கிறிஸ்தவர்கள் தாறுமாறாக்கி வேத வசனத்தை தாறுமாறாக்கி உயிர்த்தெழுதல் தான் முக்கியம், கிறிஸ்துவின் சிலுவை முக்கியமல்ல என்று சொல்கிறார்கள். தேவன் செய்வது எந்த காலமும் சரியே. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். உயிர்த்தெழுதல் முக்கியமாக இருந்தாலும் அதைவிட முக்கியத்துவம் சிலுவைக்கே கொடுக்கப்பட்டிருந்தது. இதனை பொருத்தமாக புரிந்து கொள்வதற்கு நாம் இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு உதாரணத்திற்கு போவோம். உதாரணத்துக்கு கண்டல்ல, பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு போவோம். முதற்கண் நாம் அறிந்திருக்க வேண்டிய உண்மை என்னவென்றால்,
பழைய ஏற்பாடுகள் புதிய ஏற்பாடு மறைந்திருக்கிறது என்பதனையும், புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனையும் முதல் கண் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும், அதனை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதலின் மாதிரியை காண முடியாது. ஒரே ஒரு முறை குஷ்டரோகியின் பிரமாணத்தில் லேவியராகவும் 14:5-7 ரெண்டு குருவிகளை கொண்டு வந்து, பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள நூற்று நீரின் மேல் கொல்லச் சொல்லி ஈசோப்பை மடுத்து ஊற்று நீரின் மேல், திருப்பி இன்னொரு காட்சி சொல்கிறேன், லேவியராகமம் 14:5-7 ரெண்டு குருவிகளை கொண்டு வந்து, பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து, இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து, குஷ்டன் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடக் கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியிலே விட்ட குருவி உயிர்த்தெழுதலின் மாதிரியை அதுவும் மறைவாக படம் பிடித்து காட்டுகிறது. கொல்லப்பட்ட குருவி கல்வாரி சிலுவையை பிரதிபலிக்கிறது. உயிரோடு பறந்து போகிற குருவி உயிர்த்தெழுதலை படம் பிடித்து காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் அந்த ஒரே ஒரு உயிர்த்தெழுதலின் மாதிரியை மட்டுமே காணக்கூடியதாக இருக்கிறது. லேவியர் 14:49-53 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க சிலர் தமக்கு ஒரு வழிபாடு கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், வேத வசனத்துக்கு அப்பால எந்த வழிபாடும், அது எந்த வழிபாடு எந்த கிறிஸ்தவனுக்கு கிடைத்தாலும் அது தேவனிடத்தில் இருந்து அந்த வழிபாடு கிடைக்கப்படவில்லை. எந்த வழிபாடாக இருந்தாலும் அது வேத வசனத்துக்கோ வேத வசனத்தோட ஒத்திருக்கும். வேத வசனத்தோட ஒத்திராத எந்த வழிபாடும் அது வழிபாடு அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இழுபறி அந்த பாவத்தோடு அல்ல, நம்முடைய இழுபறி கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் விசுவாசத்தை பராமரிப்பதில் இருக்கிறது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து பாவத்தின் பிரச்சனையை ஏற்கனவே பொருத்தமாக அவர் கையாண்டிருக்கிறார். அப்படியாயின் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் பாவம் ஆதிக்கம் செலுத்துவது ஏன், எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி பாவம் செய்கிறோம் என கிறிஸ்தவர்கள் கேட்பதுண்டு. ஏனென்றால் கிறிஸ்தவனுடைய போராட்டம் உபவாச மூலமாகவும் வேத படிப்பின் மூலமாகவும் அதனாலும் இதனாலும் நடைபெறுகிறது. நம்முடைய போராட்டம் விசுவாசத்தை கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் வைக்க வேண்டும் என்று தெளிவாக 1 Timothy 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 1 Timothy 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்றால், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். விசுவாசத்தை ஒரு பொழுதும் இழந்து போகாதபடிக்கு அதை பாதுகாக்கிறதற்கும் பராமரிக்கிறதற்கும் போராட வேண்டும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் சரியாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விபரமாக நாங்கள் பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்.
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.